கனமழை காரணமாக ராணிப்பேட்டையை தொடர்ந்து வேலூர் மாவட்டத்திலும் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்று இரவு தொடங்கிய மழையானது தற்பொழுது வரையும் நீடித்து வருகிறது. இதன் காரணமாக சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர் உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், வேலூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் கனமழை காரணமாக பள்ளிகளுக்கு மட்டும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக விடுமுறை என்பது விடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக +2 துணைத் தேர்வு என்பது விடுமுறை விடப்பட்ட மாவட்டங்களிலும் திட்டமிட்டபடி நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக தொடர்ச்சியாக நாம் பார்த்து வருகிறோம். சென்னை மீனம்பாக்கத்தில் அதிகபட்சமாக 14 சென்டிமீட்டர் மழை என்பது பதிவாகியிருக்கிறது. இந்த மழையானது 3 மணி நேரத்திற்கு நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறது. இதுகுறித்து நம்முடன் தொலைபேசி வாயிலாக வந்து பேசிய தனியார் வானிலை ஆய்வாளர்கள் கூறுகையில், இந்த வாரம் முழுக்க மழை நீடிக்கும் என்றும், ஆனால் நேற்று இரவு முதல் தற்போது வரையும் பெய்து வரும் இந்த அளவிற்கான மழை என்பது இருக்காது, மிதமான மழையே பெய்ய வாய்ப்பிருக்கிறதாக தனியார் வானிலை ஆய்வாளர்களும் தொலைபேசி வாயிலாக வந்து விளக்கம் கொடுத்திருக்கின்றனர். குறிப்பாக வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாகவே இந்த மழை என்பது பெய்து வருவதாகவும் தனியார் வானிலை ஆய்வாளர்கள் கூறினர். இந்நிலையில் தொடர்ச்சியாக இந்த 4 மாவட்டங்களில் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் இந்த குறிப்பிட்ட 4 மாவட்டங்களில் 3 மணி நேரத்திற்கு மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறது. அதிகபட்ச மழைப்பொழிவு எங்கெங்கு என்று பார்க்கலாம். சென்னை மீனம்பாக்கத்தில் 14 சென்டிமீட்டர் மழை என்பது பதிவாகியிருக்கிறது. தரமணையில் 12 சென்டிமீட்டர் மழையும், செம்பரம்பாக்கத்தில் 11 சென்டிமீட்டர் மழையும், ஜமீன் கொரட்டூரில் 8.4 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியிருக்கிறது. சென்னை நுங்கம்பாக்கத்தில் 7 சென்டிமீட்டர் மழை என்பது பதிவாகியிருக்கிறது. பூந்தமல்லியில் 7.4 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கிறது. சென்னையில் ஆங்காங்கே சாலைகளில் தண்ணீர் தேங்கியிருக்கிறது. இதன் காரணமாக சில சுரங்கப்பாதைகளும் மூடப்பட்டிருக்கின்றன. அவ்வழியாக செல்ல வேண்டாம் என மாநகராட்சி அதிகாரிகள் தரப்பிலிருந்து அறிவிப்பு பலகை என்பதும் வைக்கப்பட்டிருக்கிறது. அனைவரும் பணிக்கு செல்லும் நேரம் என்பதால் பல இடங்களில் போக்குவரத்து நெரிசலும் இதன் பிறகு ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. அதற்கேற்றார் வகையில் முன்னேற்பாடுகளையும் மாநகராட்சி அதிகாரிகள் தொடர்ச்சியாக செய்து வருகின்றனர். ஆங்காங்கே தேங்கியிருக்கக்கூடிய தண்ணீரை அகற்றும் பணியிலும் மாநகராட்சி பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள் தொடர்ச்சியாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர். சில இடங்களில் தேங்கியிருக்கும் தண்ணீரை முழுவதுமாக அகற்றிவிட்டதாக மாநகராட்சி அதிகாரிகள் தரப்பிலிருந்தும் சொல்லப்படுகிறது. குழந்தை நல்லா ஹெல்த்தியா இருக்கான் சுகன்யா. இனி நீ 6 மாசம் கழிச்சு ரிவ்யூக்கு கூட்டிட்டு வந்தா போதும். இருமா, கேக்குறமா, கொஞ்சம் பரவாயில்லமா, அம்மாக்கும் பொண்ணுக்கும் அப்படி என்ன வாக்குவாதம்? அது கிரைப்வாட்டர் பத்தி தான். அந்த நியூஸ் ஒன்று போயிட்டு இருக்குல்ல. என்னது? அதான் அந்த ஆன்லைன் நியூஸ் ஒன்று போயிட்டு இருக்குல்ல. ஓ, அதா? தட்ஸ் நாட் நியூஸ், அது ஃபேக் நியூஸ். நவ் ஐ அம் டிசப்பாயிண்டட். உன்ன மாதிரி படிச்ச பொண்ணுங்க இன்டர்நெட்ல வர எல்லாத்தையும் நம்பலாமா? ஏன் டாக்டர்? லிசன், அதுல ஒரு துளி கூட உண்மை இல்ல. ஒரு மருந்தா கிரைப் வாட்டரை உலகம் முழுக்க இருக்க தாய்மார்கள் 170 இயர்ஸ்க்கும் மேல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்னது, உலகம் முழுக்கவா? ஆமா, அமெரிக்கா, UK, பிரான்ஸ், சிங்கப்பூர், இத்தாலி மாதிரி உலகம் முழுக்க இருக்கிற வளர்ந்த நாடுகளை சேர்ந்த தாய்மார்கள் கூட இத வாங்கி யூஸ் பண்றாங்க. அமெரிக்காலயுமா? லுக், கிரைப் வாட்டர் ஓவர் த கவுண்டர் விக்கிற ஒரு சேஃபான மருந்து. எவ்வளவு சேஃப்னா, அத வாங்க டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் கூட தேவையில்லை. இதோட இன்கிரீடியன்ஸ் ஆயுர்வேதிக், ஆல்கஹால் சுத்தமா கிடையாது. அப்புறம் இதோட ஃபார்முலேஷன் அப்ரூவ் பண்ணப்பட்டது. கவர்மெண்ட் அப்ரூவ்டா? கவர்மெண்ட் அப்ரூவல் இல்லாம இத விக்க முடியுமா? ஆஃப் கோர்ஸ், எல்லா பாட்டில்ட் மெடிசன்ஸ் மாதிரியும் கிரைப் வாட்டர்லயும் பிரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கும். அது மருந்து பாழாகாம இருக்க, உன் குழந்தையோட ஹெல்த்தை பாழாக்காம இருக்க. அது மட்டும் இல்ல, கிரைப் வாட்டரை தலைமுறை தலைமுறையா தாய்மார்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா குழந்தையும் பெர்ஃபெக்ட்லி ஹெல்த்தியா வளர்ந்திருக்காங்க. கேட்டியா?
கன்வின்ஸ் ஆனியா? நான் சொன்னேன்ல டாக்டர், குழந்தையா இருக்கிறச்ச நானும் கிரேப் வாட்டர் குடிச்சிருக்கேன். ஏன் இவளும் தான் குடிச்சிருக்கா? அட இன்ஃபேக்ட் குழந்தையா இருக்கப்ப நானும் குடிச்சிருக்கேன். தேங்க்யூ டாக்டர்.